சோ கார்டு அண்ட் கவர் இருக்கும் அந்த கவர் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் சோ இது ஆஃப்செட் இது எப்படின்னா 4 கலர் பிரிண்டிங் ஆஃப்செட் பண்ணீங்கன்னா ஷீட் கட்டர் ஸோ இது மாதிரி ஷீட் கட்டர் நம்ம இந்த ஷீட்டிங் எடுத்துக்கிட்டு இது உங்களுக்கு என்ன தேவை ஸோ கார்டு அண்ட் கவர் இருக்கும் அந்த கவர் எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் ஸோ விருப்பப்படுறவங்க அதுல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் என்னோட பேர் பாலாஜி சுபாஷினி கார்ட்ஸ் ப்ரொப்பரைட்டராக இருக்கிறேன் இந்த டைட்டில் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நான் உங்கள் கூட பேசியிருக்கிறேன் 1 ருபி கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் இப்போது இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐ ஆம் பேசிக்கலி வெட்டிங் கார்டு ஷாப்பு வச்சுருக்கேன் கோடம்பாக்கத்தில் கல்யாண பத்திரிக்கை கடை வச்சுருக்குறோம் அந்த கடையில் மெயினாக வெட்டிங் கார்ட்ஸ் இதெல்லாம் வெட்டிங் கார்ட்ஸு இந்த வெட்டிங் கார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பர்சனல் கார்ட்ஸ் ஸோ பர்சனல் கார்ட்ஸ்னால் ப்ரைடு ப்ரைட் க்ரூம் அவங்க தனியாக பர்சனலாக போடுற கார்டு அதே மாதிரி இதெல்லாம் ஃபேமிலி கார்ட்ஸு இதெல்லாம் நான் என் ஷோரூம் எதுக்காக நான் காட்டுறேன்னா இதுலேருந்தா உங்களுக்கு கவர்கள் இதோட என்வலப் பேருங்க ஸோ இதெல்லாம் மெயினாக வெட்டிங் கார்ட்ஸு ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வெட்டிங் கார்ட்ஸில் கார்டு அண்ட் கவர் இது ஸோ இந்த வெட்டிங் கார்ட்ஸில் வகைகள் இருக்குது ஸோ மெயின் வகை ஃபஸ்ட்டு இது என்வலப்ஸ் ஒயிட் என்வலப்ஸ் சொல்லுவாங்க வெள்ளை கலர் என்வலப்பு இது எப்படின்னா A4 சைஸ் கவரு இது பேர் 12x10 சைஸு இது எப்படி மாமூலாக கவர் சைஸ் பார்க்கணும்னா எங்களோட என்வலப்ஸில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்க்கணும் ஹைட் என்ன சைஸுன்னு இருக்குது இன்ச்சஸில் இருந்தாலும் எம்எம் சென்டிமீட்டரில் இருந்தாலும் பார்த்துக்கணும் அதோட பிரெத்து பார்க்கணும் ஸோ இந்த ஹைட் என்னமோ 12 ஸோ இது என்னமோ 10 ஸோ 12x10 சொல்லுவாங்க அதே பிளாஸ்டிக் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10x12 சொல்லுவாங்க ஏன்னா அது டியூபிங்கில் வருது எங்களுக்கு அப்படி கிடையாது எது பெருசு இருக்கோ அது பண்ணணும் ஸோ 12x10 ஸோ இது பேர் ஃப்ளாப்பு சொல்லுவாங்க இந்த ஃப்ளாப்பு 1 இன்ச்சா 2 இன்ச்சஸாக நம்ம சொல்லிக்கணும் ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ச்சஸ் வச்சுக்கலாம் இது வெள்ளை கலர் இதிலே ப்ரௌன் கலர் சொல்லுவாங்க கிராஃப்ட்டு இந்த கொரியர் இதுக்குள்ளேனா அழுக்காக இருக்கும் அதனால் உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா தெரியும் இந்த இதில் டாக்குமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தெரியாது உள்ளே இருக்கிற சேஃப்டியாக இருக்கும் கலரு இது பேர் ப்ரௌன் கலர் சொல்லுவாங்க இது பேர் ப்ரௌன் சொல்லுவாங்க கிராஃப்ட் சொல்லுவாங்க இது கூட அதே மாதிரி தான் இந்த சைஸ் என்னமோ 15x11 இதோட ஃப்ளாப்பு உங்களுக்கு 1 இன்ச் வரும் ஸோ உங்களுக்கு எப்படி ஒன்றுனா அது எடுத்துக்கலாம் அதே போல் இது கிளாத்து லைன் கவர் ஸோ கிளாத்துனா இதுக்குள்ளே துணி இருக்கும் உள்ளே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது முதல்ல என்ன செய்வோம்னா பேப்பரை வாங்கிட்டு அதுக்குள்ளே துணி வச்சு கம்மு வச்சு தடவி ஒட்டி ஷீட்டாக வச்சு காய போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி கவர்ஸ் டை வச்சுட்டு பஞ்சு பண்ணி அப்புறம் இந்த பேஸ்டிங் பண்ணி அப்போ மார்க்கெட்டுக்கு வரும் ஸோ இந்த கவர் மேனுஃபேக்சரிங் என்கிட்ட உள்ள மிஷின் இருக்குது அது எப்படி பஞ்சு பண்ணுறாங்க என்பது கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இதுலேயே ஒயிட் கவர் ஸோ இது ஆஃப்செட்டு இது எப்படின்னா 4 கலர் பிரிண்டிங் ஆஃப்செட் அப்படின்னா ஒரு மிஷினில் பெருசாக பெருசு பிரிண்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கவரை வச்சு டையில் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு கவர் பேஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க இது வெட்டிங் கார்டு கவர் இதில் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஆஃப்செட் பிரிண்டிங் 4 கலர் பிரிண்டிங் ஏன்னா இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் ஓடும்போது நம்ம பெருசாக பேப்பரில் பெரிய பேப்பரில் வச்சு போட்டுட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணி கவராக சப்ளை பண்ணுவோம் இது அப்படி கிடையாது இந்த கவர் என்பது திக்கு இது கல்யாண பத்திரிக்கை கவர் இந்த கல்யாண பத்திரிக்கை கவர் எப்படி நாங்கள் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பெரிய ஷீட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டை ரெடி பண்ணிப்போம் அதை எடுத்து பஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட்டிங் பண்ணி இந்த பேஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்டிங் இதோட ப்ராசஸ் என்னென்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ இது பிளெயின் கவர் என்ன கிட்ட எந்த தகவையான சைஸ் இருந்தாலும் கவரு ரெடிமேடாகவே கிடைக்கும் ஆல் சைஸஸ் ஆர் பிளெயினாக வச்சிருப்பேன் ஸோ அந்த பிளெயின் கவர்ஸாக வச்சுருப்போம் சில பேர் என்ன செய்யணும்னா இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணிவிடுவாங்க அது பண்ண பிறகு அந்த கவரு தேவைப்படும் அது என்கிட்ட பிளெயினாக இருக்கும் இல்லை நீங்களும் தனியாக ரெடி பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி பிளெயின் இதில் கோல்டு ஃபாயிலுன்னு சொல்லுவாங்க இந்த கோல்டு ஃபாயில் என்னன்னா
இட்ஸ் எ ஹாட் ஸ்டாம்பிங் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த கவர் கூட இது தயாரித்த பிறகு இதுக்கு ஒரு ஹாட் ஸ்டாம்பிங் பிளாக்கு. இது கூட ஒரு நாள் இதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஹாட் ஸ்டாம்பிங் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிறது கவர். இட் இஸ் எ என்வலப். இந்த என்வலப் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரித்தா நீங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யலாம். இது என்னென்னா கவரு நான் ரெடி பண்ணி வச்ச பிறகு அது ஆப்செட்டு இந்த இப்போலாம் கலர் ஜெராக்ஸ் இருக்குல்ல அதில் பிரிண்ட் பண்ண கவர். அதே போல் இது கவர் ஆல்ரெடி கார்டு அண்ட் கல்யாண பத்திரிக்கை கார்டு அண்ட் கவர் ரெடியாக பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது நம்ம கட்டிங் மிஷினுக்கு வந்திருக்கோம். இது பேர் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டிங் மிஷினு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய யூனிட்டாக இருக்கனால நாங்கள் இது 36 இன்ச்சஸ் மிஷினு. ஸோ இந்த மின்ச்சர்ஸில் இது 36 இன்ச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டிங் மிஷின்ஸ்லாம் நீங்கள் வீட்லேயே பண்ணுற மாதிரி தான். நீங்கள் யாராவது பக்கத்தில் ப்ரெஸ்ஸு கட்டில் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு கேட்குற சைஸு உங்களுக்கு வெட்டி கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேப்பரு, இது பெரிய சைஸ் பேப்பர். உங்களுக்கு என்ன சைஸ் பேப்பரு என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிக்கணும்னா இது ஹைட்ராலிக் மிஷின். இப்போது நீங்கள் என்ன சைஸ் ஆஃப் தி கவர் பண்ண போகிறீங்க? இப்போது நான் காட்டுறது இதுக்கு 4x3. நான் சொல்லி கொடுத்தல அப்போவே 4னா ஹைட்டு, பிரெத்துனா உங்களுக்கு 3. ஸோ ஹைட்டு 4 இன்ச்சஸ், பிரெத்து 3 இன்ச்சஸ். ஸோ இது பேர் என்னென்னா விபூதி கவரு. நம்ம கோயிலெல்லாம் கொடுக்குறோமே விபூதி கவரு, அது நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன், அது காட்டுறேன் எப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டைஸ் இருக்கும். இது 8x5, 8x5 இந்த கவர் இதோட டை. ஸோ இதெல்லாம் லாங்காக நிறைய பேர் பஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி டைஸ் வச்சிங்கன்னா அட் எ டைம் 500 கவர்ஸ் நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். 500 கவர் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சில நேரத்தில் நிறைய ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஃபேக்ட்ரியில் எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் கேட்குற சைஸும் அவங்க பஞ்ச் பண்ணி கொடுத்த பிறகு இந்த மாதிரி பஞ்ச் ஆன பிறகு நீங்கள் உட்காந்துட்டு இது பேஸ்ட் பண்ணி கவராக தயாரித்து கடைக்கு போடலாம். இல்லை மார்க்கெட்டில் யாருக்கு தேவையோ இல்லை உங்கள் பர்சனல் யூஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாடல் இருக்குது, அது சொல்லி கொடுக்குறேன். அந்த டைஸு இந்த டைஸு இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெடில் டைஸு. ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா அவ்வளோ கவருக்கு நீங்கள் இந்த மாதிரி டைஸ் பண்ணிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ஒரு டை. இதெல்லாம் குவான்டிட்டி கை, ஏன்னா டை காஸ்ட் ஆகும். இல்லைன்னா கூட நம்ம கையில் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது இது கட்டிங் மிஷின். ஸோ இந்த கட்டிங் மிஷினில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சைஸுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் அளவு. இதோட பேப்பர் சைஸ் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு இந்த பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கவர். இது ஃபஸ்ட்டு பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் தி டை சைஸ் வரும். இது பார்த்துக்கணும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஒரு ஷீட்டுக்கு 6 கவர் வரும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த மாதிரி ஷீட்டு எடுத்துக்கிட்டு 6 சைஸாக ஃபஸ்ட்டு துண்டு போட்டுக்கணும். ஸோ நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸுக்கு இதை உள்ளே வச்சுக்கிட்டு இதை எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ மிஷினில் உள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் சரி, இல்லாவிட்டால் நீங்கள் பக்கத்தில் ப்ரெஸ்ஸுக்கில் போனீங்கன்னா நீங்கள் கேட்குற சைஸை அவங்க வெட்டி கொடுப்பாங்க, பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கிறதா நிறைய ப்ரொடக்ஷனு நீங்கள் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷினே இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த சின்ன மிஷின்லேயே எடுத்துட்டு கட்டிங் பண்ணி இந்த மிஷினை வச்சு இது கட் பண்ணிங்கன்னா இது ஷீட்டு கட் ஆகும். ஸோ இது மாதிரி ஷீட்டு கட் ஆன பிறகு நீங்கள் இந்த ஷீட்டு இங்கே எடுத்துக்கிட்டு இந்த உங்களுக்கு என்ன தேவையான சைஸ் பார்த்துக்கிட்டு அந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே பஞ்சிங்கில் வந்து இந்த மிஷினுக்கு வரணும். எந்த மிஷினு? இந்த கவர் பஞ்சிங் பண்ணுற மிஷினு இதுதான். இது ஹைட்ராலிக் மிஷின் சொல்லுவாங்க. இது பெரிய சைஸு. அந்த காலத்தில் இந்த புக்கு பைண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த புக் பைண்ட் பண்ணும்போது கையில் வச்சு சுற்றுவாங்க.
கையில் வச்சு சுற்றி அந்த கீழே இருக்கிற ப்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இப்போது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இப்போ என்ன வச்சுன்னா ஹைட்ராலிக் மிஷினு, ஒன் மேன் ஷோ. இப்போ ஒரே ஆள் உட்காந்து நீங்கள் செய்யலாம். இது எப்படின்னா, இந்த மிஷினில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்ம பஞ்சு பண்ணியிருக்கோம்ல அந்த கட்டிங் மிஷினில் கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த பேப்பர்ஸு, இதை எடுத்து முதல்ல இங்கே வச்சுக்கணும். இது வச்சுக்க பிறகு இது நான் சொன்னது 4x3 டை. இந்த டை உங்களுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டு எவ்வளோ அட் எ டைம் எவ்வளோ ஷீட்டு ஓடுமோ அவ்வளோ ஷீட்டு நீங்கள் பஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டை தயாரிக்கிறதுக்கு ஆல்ரெடி தயாரிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை டை தயாரிக்கிற ஆளுங்க இருக்காங்க. இதுக்கு நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம், கம்மியான குவான்டிட்டினா வேறு மாதிரி மெத்தட் இருக்குது. இது இப்போது பல்க் குவான்டிட்டிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த மிஷினுக்குள்ளே இதுக்குள்ளே ஓடணும். வச்ச பிறகு இது ஹைட்ராலிக் மிஷின். இது பஞ்சான பிறகு இந்த கவரை எடுத்துட்டு இந்த டையை வச்சு இந்த ஷேப் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதோட ஷேப்பு தான் உங்களுக்கு 4x3 கவரு சைஸ் டை. இது நான் புக்கை பைண்டிங் பண்ணியிருக்கனால அப்படி போட்டிருக்கோம். நீங்கள் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இதை வச்சு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அது அப்படி கவர் எங்கேருந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பஞ்சு பண்ணி இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு இருப்பாங்க ஹவுஸ் லேடிஸுக்கு, அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா இந்த மாதிரி பஞ்சு பண்ணி எடுத்தும் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மடித்து பேஸ்ட் பண்ணி கவராக கொடுத்துருவாங்க. இந்த பஞ்சு பண்ணுறதுக்கு எங்களை போல் ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கு, இந்த மிஷின் வச்சுக்கிறவங்க அவங்கெல்லாம் அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷினில் வச்சு அவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி பஞ்சு பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே. இப்போ இது கவர் பஞ்ச் பண்ணியாச்சு. இந்த கவர் பஞ்சிங் ஆன பிறகு இப்போ இவ்வளோ கவர் வந்திருக்கு நம்மளுக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது 4x3 சைஸ், அந்த 4x3 சைஸ் டை சொல்லுவாங்க. அந்த சைஸ் எப்படின்னா ஹைட்டு 4, பிரெத்து 3. இப்போ எல்லாமே ஒன்றா வச்சுக்கணும். இது ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கவர் ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மடிப்பு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு மடிப்பு இருக்கும். கார்னர்ஸ் இந்த கார்னர் இந்த கார்னருக்கு ஒரு பேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மடிப்பு ஒரு மடித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டிங் ஆகிடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு ரெண்டு முனையிலையும் வச்சு மடித்து ஃபோல்டிங் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக உட்காரும். பாருங்க என்வலப் ஆயிடுச்சு. ஸோ இது ஷீட்டு, இது ஷீட்டு நம்ம பஞ்சு பண்ணியிருக்கோம். பஞ்சு பண்ண பிறகு இது இப்படி ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணும், இது ஒரு சைடு ஃபோல்டு பண்ணும், இது இன்னொரு சைடு கீழே ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா இது பெர் ஃப்ளாப். ஸோ இது பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுதான் என்வலப்.
ஸோ இந்த என்வலப் என்பது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடை கடைக்கா 500 கவர் 1000 கவர் இல்லை வீட்டில் தேவையான கோயிலுக்கு கொடுக்குறது வேஸ்ட் பண்ணுறது யாருக்காவது கொடுக்கலாம். நீங்கள் பல்க் ஆர்டர் எடுத்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை சில பேர் பஞ்சிங்கே பண்ணிவிட்டு அவங்களே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்வலப் அந்த எப்படி பண்ணுறது தயாரிக்க விதானம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது நீங்கள் இது பேஸ்ட் பண்ணிட்டீங்க, இது எப்படி பேஸ்ட் பண்ணுறது? ஸோ எந்த கை பேஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பஞ்சு பண்ண பிறகு இது என்ன பண்ணணும், பல்காக நீங்கள் பண்ணணும்னா இதுக்கு ஒரு வித்தியா இருக்குது. இப்படி தட்டிக்கிட்டு இந்த உள் மடிப்பு எதுனா எது கை பெருசு எது சிறுசு பார்த்துக்கணும் முதல்ல. ஸோ இது கை பெருசு இது சிறுசு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தட்டிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மடிப்பு வச்சுக்கிட்டு இந்த கோடு ப்ரெஸ் பண்ணி இந்த சிறு கை சின்னது சின்ன டை பஞ்ச் பண்ணது இது சிறுசு இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மடிப்பு வச்சு இப்படி தட்டுவாங்க. இந்த தட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா மடிப்பு வந்துடும். அதே மாதிரி இதில் பல்க் ப்ராசஸ் பண்ணுறது லட்சக்கணக்கில் கவர் பண்ணும்போது அவங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க. இதே மாதிரி இதை ஒரு மடிப்பு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி தட்டுவாங்க, சுற்றி இருக்கும் இதுக்கு ஒரு ஹேமர் இருக்குது அதை வச்சு தட்டிட்டு இது ஒன்று ஒன்றா இப்படியே பிரிப்பாங்க, இப்படி பிரிப்பாங்க. இப்போ நான் ஒரு 3 கவர் 5 கவர் எடுக்கிறேன், ஏன்னா இங்கே ஒரே ஆளுனால அது செல்ஃப் வைக்காமல் நானே செய்கிறதுனால கேமரா கீழே ஊந்திக்கிட்டு இருக்கு. இப்போது 5 கவர் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 5 கவர் ஒரு சைடு தட்டிட்டேன், ஓகேவா? இப்போ ஒரு சைடு தட்டிட்டு ஒரு சைடு மடித்து வச்சாச்சு, இது இப்படி தட்டிக்கணும். இது தட்டின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம என்ன பண்ணணும், பெருசு மடிச்சிட்டோம். ஸோ பெருசு மடிக்கக்கூடாது, எப்பவுமே சிறுசு மடிச்சிக்கணும். சின்ன சைஸு கை என்னமோ உள்ளே போயிடணும். அதான் ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மடிப்பு இது மடிச்சிடுறீங்க, இது சிறுசு இதை வச்சு மடிக்கிறீங்க. அப்புறம் இந்த கீழே பாட்டம் கவர்னு சொல்லுவாங்க, இது அதே மாதிரி வச்சு பஞ்ச் பண்ணி தட்டுறீங்க. அதே மாதிரி ஃப்ளாப்பு இது தட்டுறீங்க. இந்த 4 தட்டம் வச்ச பிறகு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா சிறுசு சின்ன கவர் இருக்குல்ல இப்போ தட்டிடுறீங்க. சின்ன சைடு ஃப்ளாப் வச்சு தட்டிட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5 இப்போது இந்த 5 நம்ம 1 சிங்கிளாக மடித்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த இடத்துல கம்மு பூசணும். ஸோ இந்த இடத்துல இப்படி பின்னிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிளெயினாக வரும். இந்த இடத்துல கம்மு பூசிக்கிட்டு அப்புறம் இது எடுத்துக்கிட்டு 1 இப்படி மடிச்சுக்கணும். 2, 3, 4, 5 ஸோ இந்த 5 மடிச்சிட்டோம். இப்போது சைடு முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி கீழே பாட்டம் பாட்டத்துக்கு அதே மாதிரி பின்னிட்டிங்கன்னா ஒரு சைடாக வந்துடும். அதே மாதிரி கம்மு வச்சுட்டு தடிவிட்டு 1, 2, 3, 4, 5 பேஸ்டிங் ஆகிடுச்சு. ஸோ சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணும்போது இந்த ஃப்ளாப்பு மடித்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபோல்டிங் வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஃபோல்டிங் வச்சு கொடுத்தா தான் அவங்க நாளைக்கு பிரிண்டிங் எங்கே வரும்னு தெரியும். நீங்கள் மடித்து கொடுத்துடணும், ஏன்னா அவங்களுக்கு தேவை கவர் என்ன சைஸ் வருதுன்னு தெரியும் அது பார்த்துட்டு. இப்போது கவர் ரெடியாக போச்சு. இப்போ நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம், ஷீட்டாக ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷினில் போய்ச்சு பஞ்ச் பண்ணி இந்த ஹைட்ராலிக்கில் பஞ்ச் பண்ணி என்ன நம்மளுக்கு என்ன தேவையோ கவர் சைஸ் எடுத்துக்கிட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போது 4x3 கவர் சைஸ் ரெடி. ஓகே, உங்களுக்கு என்ன பல்க் ஆஃப் பஞ்சஸ் எத்தனை 1,00,000 வருமோ எத்தனை 1,000,000 வருமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்ததுன்னா கீழே இருக்கிற இது நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதே போல் அடுத்த வாரம் அடுத்த இஷ்யூவில் உங்களுக்கு வெட்டிங் கார்ட்ஸு எப்படி தயாரிக்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். அதோடு சேர்த்து விசிட்டிங் கார்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஃபைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஹார்ட் ஸ்டாம்பிங் சொன்னேன்ல அந்த ஃபாயில் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நிறைய வகையான பிரிண்டிங் லைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் டைடல் நீதி கண்ணுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, தேங்க்யூ.